அடுத்த ஒரு சமகால விஷயம் இருக்கிறது, இந்த அர்னாப் கோஸ்வாமிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது. அதில் வரக்கூடிய செய்தி என்ன, என்ன ஒரு உரையாடல் பண்ணார், வாட்ஸ்அப்பில் என்ன பேசினார், அந்த பேசுனதுனால என்ன நாட்டுக்கு என்ன பிரச்சனை, சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை, இப்படிங்கிற மாதிரி அதனுடைய விவரங்கள் என்னங்கிறத வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து சும்மா தொலைபேசி விளம்ப கேள்வியில் உத்தரம் எழுதி அனுப்பல பேசி கொண்டிருக்கும்போது என்ன செய்கிறாங்க, இதை பற்றி வரைஞ்ச வழக்கினா நல்லாயிருக்கும் என்கிற மாதிரி பலரும் கேட்டுக்கொள்கிறார்கள். அது வந்து கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம், ஆனால் டேஞ்சரான விஷயம். இது வந்து கண்டிப்பாக நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்டவர்கள் கையில் இந்த நாடு சிக்கி இருக்கிறது என்ற ஒரு பயங்கரமான விஷயமாக இருக்கிற காரணத்தினால இதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்று கேட்ட அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், அது என்னங்கிறத நம்ம தெளிவுபடுத்துகிறோம் எல்லாமே ஆதாரத்தோடு. இது தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஒரு எந்த ஒரு இதுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும்ல, எங்கேருந்து இந்த பிரச்சனை இந்த வாட்ஸ்அப் உரையாடல் இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், இந்த அர்னாப் கோஸ்வாமிங்கிறவர் வந்து ஒரு டிவி நடத்துகிறார். ஒரு டிவியில் வந்து சம்பளம் வாங்கி கொண்டு ஊழியராக இருந்தவர், இந்த பிஜேபி ஆட்சியெலாம் வந்த பிறகு அவங்களுடைய பொருளாதார சப்போர்ட்டை வைத்துக்கொண்டு ரிப்பப்ளிக் டிவின்னு என்ன செய்கிறாரு, ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறார். சும்மா குறுகிய காலத்தில் என்ன செய்கிறாரு, ஆரம்பித்து அதை நடத்திக்கிட்டு வர்றார். பொதுவாக இந்த டிவிகள் நடத்தும் பொழுது அதில் வந்து வருமானம் எப்படி வரும்னு கேட்டால், அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக தான் வருமானம் வரும். இந்த டிவியில் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த டிவியில் வந்து கட்டண சேனல் சிலது இருக்கிறது, அவங்க விளம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, கட்டணமே வந்துடுதுல என்னுடைய சேனலை பார்க்குறதுக்கு, ஒவ்வொரு சந்தாதாரனும் வந்து 30 ரூபா தரணும், 10 ரூபா தரணும், 5 ரூபா தரணும்னு சொல்லி கட்டணம் நிர்ணயித்தாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த கட்டணத்தை கொண்டே அவங்க அந்த சேனலுக்கு வருமானத்தை ஈட்டி விடுவார்கள். அப்படிப்பட்டவங்களும் விளம்பரம் போடுறாங்க, அது விஷயம், அது போடுறது தார்மீக நியாயம் கிடையாது. ஃப்ரீ சேனலாக இருக்காங்கன்னு வைங்களேன், ஃப்ரீயாக எப்படி நடத்த முடியும், அந்த அலுவலகம் இருக்குது, வாடகை கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய மாதாந்திர கட்டணம், டிஷ்ஷுக்கு உள்ள அந்த சேட்டலைட்டுக்குள்ளே அந்த வாடகைலாம் கொடுக்கணும், ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அப்போ இது எப்படி நடத்த முடியும் என்று கேட்டால், அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன செய்வாங்க, விளம்பரம் தருவாங்க. அந்த விளம்பரம் எப்படி தருவாங்கன்னு கேட்டால், யாருக்கு அதிகமான பார்வையாளர்கள் இருக்கிறாங்க என்பதை பார்த்து, இந்த டிவிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது, இது செகண்ட் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து தான் அதுக்கு ஏற்றவாறு விளம்பரம் கொடுப்பார்கள். இது அறிந்து கொள்வதுனா எப்படி அறிய முடியும் என்று கேட்டால், அறிய முடியாது, பொதுவாக அறிய முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சன் டிவியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்க, நீங்கள் சன் டிவி தான் பார்க்குறீங்க என்பதற்கு சன் டிவிக்காரனுக்கு தெரியாது, விளங்குதா, அவன் லைனை கொடுப்பவரும் சரியா தவிர, நீங்கள் வந்து டெய்லி சன் டிவி மட்டும்தான் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிடுவோம், இது வந்து எவனுக்காச்சும் நீங்கள் சன் டிவி தான் பக்கத்து வீட்டுக்காரனு கொண்டா தெரியுமே தவிர, அந்த நெட்ஒர்க்கில் உள்ளவனுக்கு என்ன செய்யாது, இவங்க சன் டிவி தான் பார்க்குறார்கள், எப்பவும் சன் டிவி தான் ஆன்ல இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இயலாது. அப்போ எவன் என்னத்தை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு தான் இந்த டிஆர்பின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. டிஆர்பின்னா என்னென்னு கேட்டால், அதாவது டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்டுன்னு அர்த்தம், அதாவது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க என்பதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அது ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது நான் செட்டாப் பாக்ஸ் தர்றேன் பாருங்கள், இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு மீட்ரு இருக்குது, அதாவது அந்த மீட்டரில் வந்து எந்த சேனல் பார்க்குறாங்கன்ட்டு கண்டுபிடிக்கிற அந்த மீட்டருடைய நோக்கம் செட்டாப் பாக்ஸில் கண்டுபிடிக்க இயலாது. செட்டாப் பாக்ஸில் கொடுத்தா அவன் பாட்டு போட்டுக்கிட்டுருப்பான், எந்த சேனலில் நீங்கள் எப்போ பார்த்தனாலும் சரி அந்த கேபிள் நடத்துகிறவனுக்கு கூட என்ன தெரியாது, இவ்வளோ நேரம் இதை பார்த்துருக்குறாங்கன்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த எவ்வளோ நேரம் பார்க்குறார்கள் என்பதை எந்த சேனலில் பார்க்குறாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு 3 வகையான மீட்டர்கள் இருக்கிறது. 3 வகையான மீட்டர், அது பெரிய தொழில்நுட்ப வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை, 3 வகையான மீட்டர் இருக்கிறது. அந்த மீட்டரை வந்து என் வீட்டில் பொருத்திட்டாங்கன்னு சொன்னால் அந்த மீட்டரை அவனுக்கு கனெக்ட் இருக்கும், இந்த மீட்டர் வைக்கிறான்ல நிறுவனம், அவனுக்கு வந்து அந்த மீட்டரோட வந்து நெட்ஒர்க்கு தொடர்பு இருக்கும், அவனுக்கு அது பதிவாகிட்டு இருக்கும். அப்போ இந்த வீட்டில் வந்து இந்த சேனல் அதிக நேரம் பார்த்துருக்குறாங்க, இந்த ரெண்டாவது இந்த சேனல் பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வீட்டில் மீட்ரு, அந்த மீட்ரு உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் என்ன செய்கிறது, எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்கங்கிற ஒரு விஷயத்தை அந்த மீட்டரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில ஒரு மீட்டர்களை கொடுக்குறாங்க. இந்த மீட்டரை வந்து டிவி வச்சுக்கிற அனைவரும் கொடுப்பாங்களா, அனைவரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அதை வந்து குடும்பமாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு 3 பேர் 4 பேர்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு 30 கோடி குடும்பங்கள் இருக்கும், 30 கோடி வீடுகளில் டிவி இருக்கும், ஏன்னா மொத்த ஜனத்தொகை வந்து 130 கோடி, அதில் 2 பேர் உள்ளவங்க இருப்பாங்க, 3 பேர் உள்ளவங்க இருப்பாங்க, ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டால் கூட ஒரு 30 கோடி வீடுகள் இருக்குது, 30 கோடி குடும்பங்கள் இருக்குது. சில வீடுகளில் ஒரு வீட்டில் 2-3 டிவி 4 டிவிலாம் வச்சுருப்பாங்க, விளங்குதா, அவருக்கான ஒன்று ஒன்று இவங்க ஒன்று அவங்க ஒன்று அப்படிலாம் இருக்கும். ஆவரேஜாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு டிவி வச்சாலும் 30 கோடி டிவிகளுக்கு மீட்ரு வச்சா தான் யார் யார் பார்த்தாங்கிறது தெரிய முடியும். 30 கோடி மீட்ரு இருக்கா, இந்த மீட்ரு வைக்கிறாங்களே 30 கோடி மீட்ரை வச்சுக்கிறாங்க, இல்லை. அப்போ 20 கோடி வச்சுருக்கிறாங்களா, அவ்வளோ மீட்ரும் கிடையாது. ஒரு 10 கோடி பேருக்காவது மீட்ரு வச்சுருக்காங்களா, அவ்வளோவும் கிடையாது. ஒரு 5 கோடி பேர் வீடுகளில்
மீட்ரு பொறுத்திருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சரி, ஒரு கோடி பேருக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. ஒரு கோடி வேணாம், ஒரு 50 லட்சம் வந்து வீடுகளில் இந்த இந்த மீட்டரை பொறுத்திருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. ஒரு ஒரு 10 லட்சம் அதுவும் கிடையாது. 45,000 மொத்தமே, மொத்தம் 30 கோடி குடும்பங்களுக்கு அங்கங்கே செலக்ட் பண்ணி மண்ணடியில் ஒருத்தன், திருவள்ளிக்கேனில் ஒருத்தன் மீட்ரு கொடுப்பாங்க. மண்ணடி பூரா ஒரே ஒருத்தனுக்கு தான் அந்த மீட்ரு வைப்பாங்க, நம்ம பர்மிஷன் கேட்டு. அது மாதிரி திருவள்ளிக்கேனில் ஒருத்தன் வைப்பாங்க, தாம்பரத்தில் ஒருத்தன் வீட்டில் வச்சுருப்பாங்க, ராயபுரத்தில் ஒருத்தன் வச்சுருப்பாங்க. இப்படி எடுத்திங்கன்னா மொத்த டோட்டல் ஆல் இந்தியாவிலையும் மொத்த இந்தியாவிலையுமே சுமார் 45,000 மீட்டர்கள் தான் இருக்குது. அப்போ இந்த 45,000 மீட்டர் எப்படி வைக்கவாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியலை, எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் வகை வகையாக பிரித்து 45,000 வீடை தேர்ந்தெடுப்போம். எப்படி தேர்ந்தெடுப்போம்? முதியவர்கள் இருக்கிறதா பார்த்து, அதில் இத்தனை பேர், படித்தவர்கள் இருக்க இத்தனை பேர், படிக்காதவங்க இத்தனை பேர், சேரி பகுதியில் உள்ளவங்க இத்தனை பேர், உயர்தரத்தில் உள்ளவங்க இத்தனை பேர், 45,000 வகையாக பிரிப்பாங்க. அப்போ தான் ரேஷியோ கரெக்டாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, குடிசை பகுதிகளுக்கு 1,000 மீட்ரு, பங்களாக்களுக்கு 1,000 மீட்ரு, நகரங்களுக்கு 1,000 மீட்ரு, கிராமங்களுக்கு இப்படி வகையாக பிரித்து, அந்த மாதிரி பிரித்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு 45,500 அந்த மீட்டர்களை தான் வச்சுருக்கிறாங்க. அந்த 45,000 மீட்டர்களை வைத்து அதை 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 கால்குலேட் பண்ணி என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னா 30 கோடிக்கு என்ன இப்படி பிரிக்கிறது, இருக்கிறதே 1 லட்சம் கூட இல்லை. 1 லட்சம் இருந்தாலே 30 கோடிக்கு 300 மடங்கு, 30 கோடியில் என்ன இருக்குது, அவ்வளோ லட்சம் இருக்கிறது. அப்போ வந்து 100 லட்சம் தானே ஒரு கோடிங்கிறது, 30 கோடிக்குன்னா 300 லட்சம் பேர், 300 லட்சம் பேருக்கு வந்து இருக்கிறது 45,000 மீட்ரு தான். இந்த 45,000 45,500 மீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதில் இவ்வளோ பார்த்துருக்காங்களா, அப்போ கால்குலேட் பண்ணுறது, 45,000 பேர் பார்த்தார்கள்னு சொன்னால் 1 லட்சத்தில் எவ்வளோ பேர், 10 லட்சத்தில் எவ்வளோ பேர், 1 கோடிக்கு எவ்வளோ பேர், 30 கோடிக்கு எவ்வளோ பேர், இப்படி கணக்கு பண்ணி இதுதான் ரேட்டு. உங்களுக்கு ரேட்டை நிர்ணயிக்கிற அந்த நிறுவனத்தின் மூலம் என்ன செய்யுது, ரேட்டிங்கை வாங்குறது. இப்படிங்கிறது தான் அந்த ரேட்டிங்கு. எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், அந்த அர்ணாப் கோஸ்வாமியுடைய விஷயம் இங்கேருந்து வந்தால் தான் உங்களுக்கு புரியும், அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி என்ன செய்ய, 45,000 மீட்ரு பாக்ஸில் என்ன செய்கிறாங்க, அது எங்கேருந்து கேட்டால், 3 நிறுவனங்கள் மூலமாக வாங்கி வைக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்காரனுக்கு தெரியும் எந்தெந்த வீட்டில் மீட்ரு வச்சுருக்கோம்னு சொல்லி, அந்த நிறுவனத்தை நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால், அவனுக்கு 1,000 ரூபாய் கை கொடுத்தோம்னு சொன்னால், எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மீட்ரு வச்ச வீடுகள் லிஸ்ட்டெல்லாம் என்ன செஞ்சிடலாம், வாங்கி கொள்ளலாம். அது தனியார் நிறுவனங்கள் தான் அது, அது மாதிரி மீட்டர்கள் வச்சுருக்காங்க. அப்படி வச்சு என்ன செய்கிறதுன்னு கேட்டால், இப்போ இந்த இந்த ரிப்பப்ளிக் டிவி அர்ணாப் என்ன செய்கிறாரு, இவர் இந்த லிஸ்ட்டையெல்லாம் வாங்கி கொண்டு அந்த எங்கெல்லாம் அந்த மீட்ரு வச்சுருக்குதோ அங்கே வந்து ஏழ்மையாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம டிவி ஆனில் வச்சுருங்க, அதுக்கு வந்து 400 ரூபா மாதம் நாங்கள் தந்துடுறோம். அப்போ அதன கணக்கு, அதாவது இந்த எவனெல்லாம் மீட்ரு வச்சுக்கிறானோ அவங்ககிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதில் வந்து மும்பை போலீஸார் இது விசாரணை செய்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், பல ஆண்டுகளாக இருக்கிற டிவிகளுக்கெல்லாம் இல்லாத ரேட்டிங்கு இந்த ரிப்பப்ளிக் டிவி வந்து ஃபஸ்ட்டு ரேங்கில் வருது. ரிப்பப்ளிக் டிவி தான் இந்தியாவில் அதிகமான பார்வையாளரை கொண்ட ஆங்கில சேனலு என்கிற அளவில் அது வருகிறது. அப்படி எப்படி வரும்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். வேறு வேறு சேனல்காரர்கள்லாம் விழுப்பதி நிற்கிறோம், நம்ம எத்தனை வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறோம், நமக்கெல்லாம் இந்த ரேட்டிங் வரக்கானா, போன மாதம் ஆரம்பிச்சுட்டு இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு ரேங்குங்கிறான், இது வர சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தேகத்துக்குரியதான உடனே, இப்போ பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் ஆகாது தானே, இல்லாட்டி அவங்களும் கண்டுக்கிறாமல் இருந்துருவாங்க. அப்போ அவங்க சீரியஸாக எடுத்து என்னென்ன உள் விஷயம் என்று விசாரிக்கும் பொழுது, எங்கெல்லாம் அந்த செட்டப் அந்த சாரி இந்த மீட்ரு வச்சுருக்கிறாங்களோ அங்கே எல்லாம் போய் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆய்வு பண்ணி கேட்கும் பொழுது என்னங்கன்னு கேட்டால், என்ன எதனால் சந்தேகம் வருதுன்னு கேட்டால், இந்த ஆங்கிலமே தெரியாது பாருங்கள், அவன் வீட்டிலலாம் ஓடிட்டுருக்குது, ஆங்கிலம் தெரியாமல் இந்த சேரில் இந்த மாதிரி இடங்களில் வசிப்பாங்கல்ல, அங்கே 4 மீட்டர் இருக்கும்ல, அங்கே போய் என்ன செய்கிற, அவனுக்கு ரூபாய் கொடுத்துறது, அவன் ரிப்பப்ளிக் டிவி பார்க்குறான், அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது. அப்போ இங்கிலீஷே தெரியாத இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ ஓடுதுன்னு சொன்னோடனே, அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சந்தேகப்பட்டு பார்த்து அதில் ஒவ்வொருத்தனையாக விசாரிக்கிறாங்க. அதில் பல பேர் ரூபா வாங்குறோம் சொல்ல செய்வான், சொல்ல மாட்டான், இல்லைங்க இல்லை ஒன்றும் இல்லைங்க நாங்களாக பார்த்துட்டுருக்கோன்றான். ஒரு 3 பேர் மட்டும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, எப்படி இல்லை ரூபா மாதம் மாதம் தர்றாங்க, நான் எல்லோரும் சொல்ல மாட்டான்ல, 3 பேர் சொன்னால் போதுமே, இந்த மாதிரி ரிப்பப்ளிக்லேருந்து ரூபா தர்றாங்கன்னு என்ன செய்கிறது, 400 லேருந்து 700 வரைக்கும் அந்த ஆள் பார்த்து என்ன செய்வாங்க, உள்ள கொடுப்பாங்க உள்ள இருக்குது, இப்படி கொடுத்ததற்கு அதை வந்து ஆதாரம் திரட்டி விட்டாங்க. திரட்டின உடனே இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அறிவிக்கிறது பார்க்குங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, இந்த 3 நிறுவனங்களில் மீட்டை வச்சு அந்த மீட்டரில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதனுடைய நிர்வாகி இருக்கார்ல, அந்த பார்க்குங்கிற அமைப்புக்கு வந்து ஒரு நிர்வாகி ஒருத்தர் இருப்பார், அதனுடைய அதிகாரி, அவரோட இவங்க தொடர்பு கொண்டு என்ன செய்கிறாங்க, இவங்க ரேட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டில் வர வைக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை செய்கிறாங்க. இது எல்லாமே இவர்களுக்கு தெரிகிறது, யாருக்கு, அந்த பார்க்குங்கிற நிறுவனத்திற்கு வந்து அது தெரிகிறது. அப்போ தெரிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அதை விசாரணை நடத்தி இதை ஒரு வழக்காக பதிவு செஞ்சு, முதல்ல அந்த டிஆர்பி ரேட்டிங் உள்ள அதிகாரி இருக்கிறான்ல பார்த்தோ தாஸ் குப்தா, அவன் பேர்,
அந்த பார்த்தோதாசுங்கிற ஒரு ஆளை போய் என்ன செய்கிறாங்க, நீ தான் அதுக்கு வந்து இந்த ரேட்டிங்கை அறிவி, வியாழக்கிழமை வியாழக்கிழமை அறிவிப்பாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை என்ன செய்வாங்க, இந்த வாரம் இந்த இதுக்கு இந்த ரேட்டு, இந்த ரேட்டிங்கு, இந்த வாரம் இத்தனை, இந்த வாரம் இத்தனைன்னு அவங்க அறிவிப்பாங்க. அந்த வியாழக்கிழமை இந்த அறிவிக்கிற ஆள் தான் இவர், இவர் தான் முடிவெடுக்கக்கூடியவர். அப்போ இவருக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் விளங்கி கொண்டு அவர் வந்து அர்னாப்புக்கு உதவி செய்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல அவர் மேலேயும் ஒரு கேஸு, அறிவித்த ஆளுக்கு ஒரு கேஸு, முறைகேடு பண்ண இவர் மேலே ஒரு கேஸை போட்டு என்ன செய்கிறாங்க, அவரை கைது பண்ணுறாங்க. இவரை கைது பண்ணலை, வேறு கேஸில் கைது பண்ணாங்க. நம்ம கருணை மிக்க உச்சநீதிமன்றம் நினைஞ்சிருச்சு, அவரை கைது பண்ணாலே சீக்கிரத்தை ஜாமீனில் விட்டுருச்சு. அது என்ன கேஸ், குலக்கேஸ் அது, தற்கொலைக்கு தோன்றாது. இந்த அர்னாப் டிவிக்கு வேண்டி ஒருத்தன் வந்து ஒரு என்ஜினியர், அதாவது ஆர்கிடெக்டு, அவன் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறான் அவன் செலவில், அதுக்குரிய பில்லு தொகை கொடுக்கல. திருப்பி திருப்பி கேட்டோம்னு சொன்னால் நான் மோடிக்கு ஃபோன் பண்ணுவா, அமித்ஷாவுக்கு பண்ணுவான்னு கேட்குறது. இந்த மாதிரி மிரட்டினவுனே அவன் கடிதம் வச்சு தூக்கு போட்டு சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிட்டான், இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. அந்த கேஸில் அர்னாப்பை கைது பண்ணாங்க, இந்த கேஸில் பண்ணலை. அந்த கேஸில் கைது பண்ணது தான் உன்னால் ஏண்டது பார்த்துக்க அப்படின்னு திமுறா பேசினவுன்னே, அப்புறம் பெட்டி பம்ப ஆலையில் சிவசேனை போலீஸ் நெஞ்சிருச்சு அழிக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் உயர்நீதிமன்றம், அவன் பாக்கெட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சாங்க, அவனை வந்து இவ்வளோ பெரிய அழைக்கியை வந்து ஜாமீனில் விட்டாங்க. ஒரு வாரம் உள்ளே இருந்துட்டு வந்து ஒரு வாரம் 10 நாளும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த விஷயமாக விசாரிக்கிறாங்க. யார், இந்த பார்த்தோதாஸ் குப்தாங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, விசாரித்தா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, விசாரணைன்ற ஆளை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அவன்கிட்ட உள்ள ஃபோனு, செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, என்னென்ன நவீன எடுக்கிறாங்க. 2015 இருந்து 1000 பக்கம் இப்படி வரும்னு கேட்டால் அதனால தான் வருது. சும்மா பேசிக்கிற விஷயம் 1000 பக்கம் வருமா? 1000 பக்கம்னா இந்த பக்கம் கிடையாது, வாட்ஸ்அப் பக்கம். வாட்ஸ்அப் பக்கம் என்னது, இவ்வளோ ஒரு ஜேர்னலாக தான் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் ஃபோனில் பார்க்குறீங்களா, அதான் ஒரு பக்கம்ங்கிறது. நம்ம பேஜில் அடிச்சிங்கன்னா அது வராது, 10 இதை சேர்த்தா ஒரு பக்கத்துக்கு வரும். இந்த 1000 பக்கங்கள் நம்ம சொல்வதெல்லாம் என்ன பக்கம்னு கேட்டால், அந்த வாட்ஸ்அப்புக்கு உள்ள ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப்புடைய ஸ்க்ரீனில் உள்ளது 1000 ஸ்க்ரீன். அப்போ 1000 உள்ளது உரையாடல் நடந்திருக்கிறது. அது சின்னதாக எடுத்தால் ஒரு 100 பக்கத்துக்கு வரும், அந்த டெக்ஸ்ட்டாக வந்து கொடுத்தா 100 பக்கத்துக்கு வரும். அது எத்தனை வருஷமாக எடுக்கிறாங்க, 2015 இருந்து 2021 வரைக்கும், அந்த கைது செய்கிற வரைக்கும் இவருக்கும் அர்னாப் கோஸ்வாமிக்கு என்னென்ன பேச்சு, என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு வரும்பொழுது அதில் உள்ள விஷயங்கள்லாம் வருது. என்ன வருது, நீ வந்து எனக்கு ரேட்டிங்க்கு ஏதாவது உதவி செய்யணும், நான் உனக்கு உதவி செய்வேன், எனக்கு ஏஎஸ்னு அமித்ஷா, ஏஎஸ் வந்து எனக்கு பழக்கம், எனக்கு எல்லாருமே பழக்கம் அப்படின்னா எனக்கு அந்த வேலையை வாங்கித்தாங்கன்னு அவர் கேட்குறாரு. இந்த இது பேரம் பேசப்படுது, அதாவது இந்த பார்க்குறவங்களுக்கும் கமிஷன் கொடுக்கப்படுது, இந்த ரேட்டிங்கு மீட்டர் வச்சவங்களுக்கு கமிஷன் கொடுக்கப்படுது மாதம் மாதம். அது போக இவன் அறிவிக்கிற சும்மா விசாரணை பண்ணி போயின்ட்டான்டா, இவனை கைக்குள்ளே போடணுமே, இவன்கிட்ட பேசினே செய்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்கிறேன். நம்ம சொன்னால் அமைச்சர்லாம் நம்ம கையில் தான், அதெல்லாம் அந்த உரையாடல் வருது, அமைச்சர்லாம் நம்ம பாக்கெட்டில் தான், அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறது வருது. அப்போ நீங்கள் பிஎம் ஆஃபீஸில் சொல்லி எனக்கு ஒரு வேலையை வாங்கித்தாங்க அப்படின்னு அவர் கேட்க, இவர் கேட்க, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள இவ்வளோ உரையாடல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா, கோர்ட்டில் எதுக்கு அவங்க வாங்குறாங்கன்னு கேட்டால், இந்த டிஆர்பி ரேட்டிங்காக அந்த மோசடி செஞ்சதுக்கு அதில் ஆதாரம் இருக்குதுல்ல, அந்த ஆதாரத்துக்காக தான் அந்த வாட்ஸ்அப் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது எல்லா சிலர் வெட்டிட்டு போட்டாங்கன்னா பாதி மறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, மொத்தத்தையும் வெளியிட்டுவிட்டாங்க. கோர்ட்டில் போட்ட, கோர்ட்டில் தாக்கல் பண்ண ஆவணங்கள் வந்து இவன் வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தவுடனே அதில் வரக்கூடிய என்னென்னு கேட்டால், இவருக்கும் அவருக்கு நடந்த இந்த டிஆர்பி சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் மட்டும் இல்லாமல் பல திடுக்கிடும் விஷயங்கள், இது அல்லாமல் பல திடுக்கிடும் விஷயங்கள் என்ன செய்யுது, அதில் இவர் அர்னாப் வந்து சொல்கிறார். யாருக்கு, அந்த பார்த்ததாசுங்கிறவருக்கு வந்து விளக்குறார், இப்படி நினச்சி அப்படி நினச்சி அப்படி நடக்க போகுதுன்னு எல்லாத்தையுமே சொல்கிறார். அப்போ இதை தான் கேட்குறாங்க, இது எப்படி உனக்கு தெரியும், ஒரு அரசாங்கத்துக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் வந்து அர்னாப் கோஸ்வாமிக்கு எப்படி தெரியும், அப்படி தெரிஞ்ச விஷயத்தை ஒரு சுயலாபத்துக்காக வேண்டி, அது எதுக்காக வேண்டி அவர் இதில் இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொண்டார் அப்படிங்கிறது, அதுதான் கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ அது இருந்த அந்த விஷயங்கள் என்னென்னு கேட்டால், முக்கியமாக 2 விஷயம். ஒன்று வந்து அந்த புல்வாமா தாக்குதல், ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பாலாகோடுன்னு பாகிஸ்தானில் போய் சர்ஜிக்கல் அட்டாக் நடத்துனாங்கல்ல, துல்லிய தாக்குதல்னு ஒரு நடத்துனாங்க இல்லையா இந்திய அரசாங்கம் சார்பாக, அது ஒரு விஷயம். இந்த 2 சம்பவத்தை பற்றியும் அதில் வருது, வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்னென்ன வருதுண்டு முக்கியமானது. இது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த புல்வாமா தாக்குதல் விஷயமாக ஒன்று வருகிறது. அதோடு என்ன வருதுன்னு கேட்டால், புல்வாமாவுக்கு பதிலடிங்கிற பேரில் பாகிஸ்தானுக்குள்ளே நம்ம ஒரு இராணுவத்தை அனுப்பி என்ன செஞ்சாங்க, தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்து மேலே தாக்குதல் இல்லை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள், இந்த லஷ்கர் தைபா அப்படியே முகாம்கள் இருக்கும்ல, அப்படி ஒரு முகாமில் நாங்கள் தாக்குதல் நடத்தி எல்லாத்தையும் அழிச்சு விட்டோம்னு இங்கே என்ன சொன்னாங்க, அவங்க இல்லைன்னு மறுத்துக்கிட்டோம், அது ஒரு விஷயம், இவங்க அழிச்சோன்னு சொல்கிறாங்க. இந்த 2 சம்பவத்தை பற்றிய அந்த உரையாடலில் வரக்கூடிய விஷயந்தான், இது முன்னாடி இவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிற, அதாவது என்ன விஷயம், இதெல்லாம் நடந்துச்சு, நடக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு தெரியுமா இருந்தால், இவர் பிஎம் ஆய்வர், பிரதமர் ஆய்வர், அவர் இன்னும் புல்வாமா தாக்குதல் கூட முன்னாடி தெரியும் என்று சொன்னால், தீவிரவாதி தாக்குதல் நடத்த போகிறாங்கிற விஷயம் முன்னாடி தெரிய முடியுமா, அது தெரிய முடியாது. இந்த விஷயங்களை பற்றி கூட இவர் அங்கே அந்த கேஸ் அதுக்குள்ளது நல்லா விளைக்கணும். இந்த சிவசேனை அரசாங்கத்திலேருந்து அவர் கேஸ் போட்டது வந்து இந்த டிஆர்பி சம்மந்தமாக பேசிக்கிட்டாங்கல்ல,
அதுக்கு தான் அந்த ஆதாரத்தை மட்டும் தான் எடுத்து போடுவாங்க. இது வந்து அந்த மொத்த ஆதாரத்தை காட்டும்போது இதுவும் அதில் வருது. இதுக்கு வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட் தனியாக வழக்கு போடணும், அது மத்திய அரசாங்கம் தான் போடணும், போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தானே, அவங்களுடைய கையால் தானே இவர், அவங்களால் ஏவிடப்பட்ட ஏவல் நாய் தான் இந்தாள் அர்ணாப்புங்கிறாள். நாய் மாதிரி தான் குழப்பார், நிசமாக நாயின்னு அவர் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு இதனால் இந்த ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. இந்த ரெண்டு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு சம்பவத்தையும் விளக்கினா தான் உங்களுக்கு புரியும். இதை அப்படி நிப்பாட்டிக்கிறேங்க, வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வந்திருக்குண்டு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், புல்வாமா தாக்குதல்டா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2019 ஆண்டு தான் இந்தியாவுடைய பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது. மறுபடியும் இவர் பிரதமர் ஆகுறார்ல, மோடி இரண்டாம் முறை. அதற்கான தேர்தல் வந்து 2019 ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது. அப்போ நடக்கும் பொழுது அதற்கு முன்னாடி 2019 பிப்ரவரி 14 அதாவது எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. பிப்ரவரி 14 என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு துணை இராணுவ படையினர் ஒரு வாகனத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. துணை இராணுவ படையினர் எங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஜம்மு காஷ்மீரில் வந்து புல்வாமாங்கிற ஒரு மாவட்டம், அது மாவட்டத்துக்கு பேர் தான் புல்வாமா, அந்த இடத்துக்கு பேர் அவந்தி போரா. புல்வாமாங்கிற மாவட்டத்துக்குள்ளே இப்போ தஞ்சாவூர் ஜில்லாவில் நடக்குன்னா ஒரு கிராமத்தில் நடந்திருக்கும், அதை வந்து மக்களுக்கு தெரியாதனால தஞ்சாவூர்லன்னு சொல்லி சொல்லப்படுவாங்க. அந்த மாதிரி புல்வாமாங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அவந்தி போராங்கிற ஒரு பகுதியில் ஸ்ரீநகருக்கும் ஜம்முக்கும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவே. அதில் வாகனங்கள்லாம், வாகனம் வந்து முட்டுச்சந்தில் இராணுவ வாகனம்லாம் போவோம், இராணுவ வீரர்கள் வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்காக தான் நேஷனல் ஹைவே போடுறான். நாடு பூரா நேஷனல் ஹைவே வச்சுக்கிறது எதுக்கு, அகன்ற சாலை போடுறானா தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து சொன்னால் அந்த பீரங்கியை ஓட்டிக்கிட்டே இங்கே வந்துட முடியணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நாட்டில் வந்து தேவைப்பட்டால் இராணுவத்தை அனுப்பணுங்கிறதுக்காக தான் முக்கிய தேவை. அதை நம்ம பஸ்ஸுக்காரர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை ஒரு மாநிலத்தில் வந்தால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேறு மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம மத்திய அரசாங்கம் டக்குன்னு வந்து அங்கே நிற்க முடியும் என்பதற்கு தான் நேஷனல் ஹைவே போடுறது. அது ரொம்ப ஹை செக்யூரிட்டியான ஒரு விஷயம் அந்த சாலை. அதில் ஏன் காஷ்மீரில் அந்த சாலை எப்படிப்பட்டதாக இருக்குது, 10 அடிக்கு ஒருக்கா சோதனை பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் அது. வழங்குதா, ஒரு வீட்டுக்கு ஒரு இராணுவங்கிறத சொல்லி ஒரு மிகைப்படி சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளை போட்டுக்கிறாங்கன்னு. அப்படி வந்து இராணுவத்தையே, இராணுவமே அதுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லப்போனால், இந்த இராணுவத்தினர்கள் வந்து எல்லையை காக்கிறலாம் கிடையாது. எல்லையை காத்திருந்தால் சீனாவோடக்காரன் வந்துக்கிட்டு அருணாச்சல பிரதேசத்தில் கிராமத்தை உண்டாக்கியிருப்பானா, இலங்கை கொண்டே போட்டாங்க. இராணுவம் வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு பதிலாக இப்போ சீனாக்காரன் வந்து நம்ம நாட்டுக்கு நுழைஞ்சி வீடுகளை கட்டி ஒரு ஊரை உண்டாக்கிட்டு எங்கே போகிறாங்க. இப்போ அது வந்து ஒரு 2010 எடுத்து போட்டாலும் பார்த்தா காலி இடமா இருக்குது. 2020 சர்டிஃபிகேட் எடுக்கிறான், எல்லாம் ஊர் ஊர் சேஜென்ட் இருக்குது. அப்போ இதை வந்து அவன் கட்டிடுறான். எதனால் கட்டினா, இந்த இராணுவத்தை பூராவுமே அந்த மக்களை அடக்கி கொடுக்கறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் வேலை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படியான ஒரு ஒரு மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இராணுவ துணை இராணுவ படையினர் வரக்கூடிய அந்த சாலையில் எவனாச்சும் வண்டியை விட்டு தாக்கிறதுக்கு வர முடியுமா? அந்த சாலையில் பல கிலோமீட்ரு பயணித்து 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கிட்டு ஒருத்தன் வர்றான், 350 கிலோ வெடிமருந்து. எத்தனை செக் போஸ்ட் இருக்கும், சோதனை பண்ணியா? சோதனை பண்ணியிருந்தால் வெடிமருந்தை கொண்டு வந்து தாக்கியிருப்பானே. அப்போ இவ்வளோ செக் போஸ்ட்டையும் கடந்து சகஜமாக அவன் பாட்டுக்கு என்ன செய்கிறான், அப்போ என்ன சாதாரண தூவையில் போனாலும் நீ படிக்கிட்டு பிடிச்சி கேள்வி கேட்பானுவோம், நடந்து போகிறவன கூட தலை தலை பார்ப்பானுவோம், சின்ன பையில் கொடுத்து பாக்கிட்டு நடப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படியான ஒரு மாநிலத்தில் வந்துக்கிட்டு 350 கிலோ வெடிப்பொருள்களோடு ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், தேசிய நெடுஞ்சாலையில் வர அவன் பாட்டு சகஜமாக பாட்டு வர்றான். ஏதோ பிரதமர் வந்தால் இப்படி ஃப்ரீயாக ரோடு இருக்குமோ அந்த மாதிரி அவன் பாட்டு வர்றான். வந்து என்ன செய்கிறான்னா, அந்த இராணுவ வீரர்கள் பயணித்திருக்கிற அந்த பஸ்ஸில் வந்து என்ன செய்கிறான், வண்டியை மோதுறான், தற்கொலை தாக்குதல் மோதி அந்த ஒருத்தன் தான் ஓட்டிகிட்டு வர்றான். அவன் செத்துட்டான், அவனுக்கு ஏதோ இவங்க பேரை சொல்கிறாங்க, அது வேறு விஷயம், செத்துட்டான். இந்த இவங்களில் வந்து 40 பேர் இறந்து போயிட்டார்கள், கூடுதலாக இருக்கும் என்று அப்போ சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி 40 நின்று போச்சு. அப்போ 40 இராணுவ வீரர்கள் வந்து நினைச்சிட்டாங்க, அந்த ஒருத்தனுடைய தாக்குதலில் இறந்துட்டாங்க. இது வந்து அந்த இதுதான் வந்து புல்வாமா தாக்குதல்னு சொல்கிறது. இந்த புல்வாமா தாக்குதல் என்பது வந்து நாட்டுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலான ஒரு விஷயம். இது நடந்தவுடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டாங்க, எப்படி வந்தான்? அட, இந்தியாவில் ரொம்ப ஹை செக்யூரிட்டி, மதுரைக்கு வந்து திருச்சிக்கு வந்தால் கூட ஓகேன்னு சொல்லிடலாம், அங்கேயும் வந்து சோதனைகள் நிறைய இருக்கிறது. காஷ்மீரில் வரையலுமா, காஷ்மீர் மாநிலத்தில் வந்துக்கிட்டு 350 கிலோ வெடிமருந்து வச்சுட்டு வர்றதா இருந்தால், இது வந்து இராணுவத்திலேயோ அரசு அதிகாரியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளை போ அப்படி தான் வர முடியும். வரக்கூடியவன் யார் என்பதை வந்து தெரிந்த அனுமதித்து இருக்காவிட்டால் அங்கே வந்திருக்க முடியவே முடியாது. ஆனால் வந்திருக்கிறான், வந்து நினைச்சிருக்கான், 40 பேர் காலி பண்ணியிருக்கிறான். அப்போ 40 பேர் காலி பண்ணுவதற்கான வாசலை திறந்து விட்டவன் யார், அப்போ பொறுப்பில் இருந்தவன் யார், அதை கண்காணித்தவன் யார், ஏன் அதை திறந்து விட்டான் என்று விசாரிக்க வேண்டும்னு இப்போ எல்லா எதிர்கட்சிகளும் கோரிக்கை வச்சாங்க, விசாரணை கமிஷன் போட்டாங்க. இன்றைக்கி ஏறக்குறைய 2019 ஆச்சு, 19னா 3 வருஷம் ஆக போகுது. அப்போ 3 வருஷம், 19, 20, 21, ஆமாம் ஏறக்குறைய 3 வருஷம் ஆகுது. ஆனால்
அதுக்கு எந்த ஒரு துரும்பையும் கூட எடுத்து போடவில்லை. இது யார், எப்படி? அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் இருக்கான்னு கேளுங்க. இந்த பாஜக காரங்கள்ட்டையோ அமித்ஷாட்டையோ மோடிட்டையோ கேளுங்க, இதுக்கு பதில் என்ன? இராணுவ தலைவர்கிட்டே கேளுங்க, எப்படி அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய கவர்னர்கிட்ட கேளுங்க, இது எப்படி நடந்தது சொல்லு. அப்போ அந்த வர்ற அந்த வேலை யாரெல்லாம் டியூட்டியில் இருந்தா, யாரெல்லாம் அது ஒரு பொறுப்பாளர், ஒரு பெரிய ஆஃபீஸர் பொறுப்பாளராக இருந்து மட்டும் இருந்தால்தான் இவங்க விட்டு நம்மளுக்கு தான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது வந்து வந்திருக்க முடியுமே தவிர, அப்படி இல்லாட்டி வந்திருக்க முடியாது என்கிற விஷயமாக இருந்தால் அரசாங்கம் எவ்வளவு சீரியஸாக அதை எடுக்கணும், எடுக்கவே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தேர்தலில் வந்து இது அப்போ பேசுனாங்க, தேர்தலில் ஆதாயம் அடைகிறதா இருந்தால் இப்படி ஒரு நம்ம ஆட்களை வந்து கொஞ்சம் பேர் சாவடிக்கணும், சாவடித்த பிறகு அது பதிலடின்னு போய் பாகிஸ்தானில் போய் அடிக்கணும். அப்போ ஹீரோ பார்த்தீர்களா, பாகிஸ்தானுக்குள்ளே நுழைந்து சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணிவிட்டார் என்று ஒரு ஆதாயம் அடைவதற்காக வேண்டி நம்ம நாட்டுடைய மக்களையே பழி கொடுத்து சும்மா போய் பாகிஸ்தான் அடித்தா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் நாட்டில் இராணுவ வீரர்களை 40 பேரை காலி பண்ணி, அவங்க காலி பண்ணதுக்கு ஆதாரமே இல்லை, எப்படி வச்சு இங்கே இங்கே தான் துணையாக நின்றுருக்கிறாங்கிறது தான் இப்போ உள்ள சந்தேகம் இதுவரைக்கும் உள்ளது. அப்போ அதுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவோம், ஏப்ரலில் தேர்தல் வரப்போகுது, பிப்ரவரியில் இதை செஞ்சோம் என்று சொன்னால் அது சரியாக வரும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு வேலையை செஞ்சார்கள். அப்போவே அதுக்கு வந்து குற்றச்சாட்டு வந்தது, வந்த பிறகு என்ன செஞ்சிருக்கணும்னா, இதில் என்னென்னார் உடந்தையாக இருந்தார்கள், இது ஒருத்தன் செய்ய முடியாது, ஒரே ஒரு சிங்கிள் மனுஷன் 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கிட்டு வந்து இராணுவத்தை கொன்றதுங்கிறது நடக்க நடக்க நடக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை. அப்படி நடந்திருந்தால் அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல், அரசின் ஆசை இல்லாமல், அரசின் உதவி இல்லாமல் இது நடந்து இருக்கவே முடியாது என்ற கோபம் வந்து இதை விசாரித்து தீவிரமாக ஒரு வாரத்துக்குள்ளே அறிக்கை தாக்கல் பண்ண வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம், அப்படியே அதை அமைக்கிட்டாங்க. இதான் புல்வாமாங்கிற ஒரு விஷயம். அது போக என்னென்னு கேட்டால், இது நடந்து போச்சா ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு போலீஸ் அதிகாரி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தான் அந்த புல்வாமா அந்த ஏரியாவுக்குலாம் பொறுப்பாளர், அந்த வரக்கூடிய வண்டியெல்லாம் மடக்கக்கூடியவர் வந்து ஒரு உயர்ந்த எஸ்பி லெவலில் உள்ள ஒரு அதிகாரி. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, உள்ளக்க 2-3 ஆட்கள் இருக்கிறாங்க, ஆட்களை ஏற்றிக்கிட்டு வர்றார். இடையில் மறிச்சு மறித்து கேட்கும்போது அவங்களாம் சிஐடி பிரிவினர், அவங்களாம் காவல்துறை இராணுவத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் கடந்து வந்துடுறார். அப்போ டிஐஜியோ ஐஜியோ நினைக்கிறேன், டிஐஜி லெவலில் உள்ள டிஜிபி லெவலில் ஒருத்தர் வந்து மடக்கிறார். மடக்கி இவங்க யார் யாருன்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறாரு, வந்து அது வந்து நம்ம தெரிஞ்ச ஆளுக்கு தான், அவங்க நம்ம இராணுவத்தில் உள்ளவங்க தான் சொல்கிறாரு. அப்புறம் இறக்கி உள்ளே செக் பண்ணி பார்த்தா அவங்க வந்து தேடப்பட்டு வர்ற ஹிஸ்புல் முஜாஹிதீன் தளபதி சையது நவீது, அவரது கூட்டாளி ஆசிப் ரத்தோர் மற்றும் கடத்தல்காரர் இம்ரான், 3 பேர் உள்ளே இருக்கிறாங்க. அந்த 3 பேரும் என்ன சொல்லி கடத்தி உள்ள உள்ள தூரம் வந்திருக்கார் அவர் என்று கேட்டால், அவங்க நம்ம இராணுவத்தை சேர்ந்த ஆள்க அப்படின்னு சொல்லி கொண்டு போகவும் தாண்டி வந்துட்டார். வேறு ஏதோ ஒரு இடத்துல இவங்களை பயன்படுத்தி, இவங்க லஷ்கர் தைபாவெலாம் இவங்க அதனால் விளங்கிக்கிருங்க, லஷ்கர் தைபா ஜெய்ஷ் முகமதுலாம் என்னென்னு கேட்டால் 1 ரூபாய் கொடுத்து நாங்கள் சொல்லும்போது தாக்கல் பண்ணிக்கணும், பொறுப்பேற்றுக்கொள்ளணும், நாங்கள் அதை வச்சு அறுவடை செஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த அதிகாரி என்ன செய்கிறாங்கன்னா, கையை மையமாக பிடிச்சி விட்டார். பிடிக்காதுன்னு சிக்னல் வர கொடுக்க மறந்துட்டாங்க, முதலே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்வார், அவரை வெறும் கூட விட்டுருப்பார். அவருக்கு டிஜிபிக்கு சிக்னல் கொடுக்கலன்னா அவர் பிடிச்சி நினைச்சிடாரு, அரெஸ்ட் அம்பட்டு அரெஸ்ட் பண்ணு பண்ணி விசாரித்தால், விசாரித்தால் பத்திரிக்கைக்கு சொல்லணுமே, இது அவளையும் இவங்க சொல்கிறாங்க, இவர் தான் அந்த குற்றவாளிகளை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறார், ஏதோ ஒரு சதி திட்டத்துக்காக வேண்டி அவரே அழைச்சிட்டு வந்திருக்கார். அதனால தான் யாராலும் மடக்கப்படவில்லை, யாராலும் மடக்கப்படாமல் பல பல இடங்களை கடந்து சோதனை சாவடியில் கடந்து இவர் வர்றாருன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய விஷயம். இவர் மாட்டின பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அப்போ இதுக்கு ஏதோ ஒரு கலவரம் நடத்துவதற்காக வேண்டி வேறு அடுத்த ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க, அது வந்து முறிவிக்கப்பட்டுவிட்டது என்கிற ஒரு சந்தேகம் வந்துக்கிறது. அப்போ தான் என்ன செய்யணும், இந்த ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அப்சல் குருவுக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தி தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அப்போ தண்டனை கொடுக்கும்போது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, தேசத்தினுடைய கூட்டு மனசாட்சியின்படி தண்டனை வழங்க சட்டத்தின்படி வழங்க இயலாது, ஆனால் வழங்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள், அதனால் வழங்குகிறேன் நீதிபதி உலகத்தில் இல்லாத ஒரு நீதி என்ன செஞ்சார், தீர்ப்பளித்தார் அப்சல் குரு. அப்சல் குரு வந்து அந்த தூக்கு போடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதிவை என்ன செஞ்சார், வெளியிட்டிருந்தார். என்ன வெளியிட்டார்னு கேட்டால், இந்த மேப்படி இருந்த அதிகாரி இருக்கார் இல்லையா, என்ன சிங் அவர் பேர், அதாவது தேவேந்தர் சிங், தேவேந்தர் சிங்கிற அந்த அதிகாரியுடைய பேர், இந்த ஆள் தான் எனக்கு என்னிடத்தில் சில விஷயங்களை பேசி இந்த தீவிரவாதிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கன்னு என்று கேட்டுக்கொண்டார் என்று அவர் அப்சல் குரு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அப்போ இவரை வந்து பயன்படுத்தி கொண்டு தீவிரவாதிகளோடலாம் இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏதாவது வேலையை செய்ய விடுறது, லஷ்கர் தைபா அதெல்லாம் வந்து யாருன்னு கேட்டால், அவங்க தீவிரவாத காசுக்கு செய்கிற கூலிப்படை, அந்த கூலிப்படைக்கு இஸ்லாமிய கலரை பூசி இவங்க சொல்லும்போது செய்வாங்க, அனுமதிக்கும் செய்வாங்க, பொறுப்பேற்றுக்கிறாங்க என்பது தான் இதில் விளங்குகிறது. இவ்வளவும் நடந்திருக்கிறது. நடந்தவுடனே அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா, பிபிசி போன்ற தொலைக்காட்சிகளில் இதை விளக்குனாங்க. என்ன போட்டிருந்தாங்க, இந்த புல்வாமாவுக்கு வந்து சில 350 கிலோ அப்பவும் இவர் தான் பொறுப்பாளர், இவர் மீது திரும்பி இருக்கிறது நாங்கள் சார், திரும்பி இருந்துச்சில என்னாச்சு அந்த கேஸு, ஏப்பா அவர் பிடிச்சிடலப்பா, பிடிச்சா நீங்கள் தான் ஆள்னா என்ன செஞ்சுருக்கணும், யார் யாரெல்லாம் உடந்து யாருந்தா எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்டு அவனை தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவன் மூலமாக எத்தனை பேர் உடந்தின்னு கண்டுபிடிச்சிங்க,
அப்போ இது வந்து அரசின் சார்பாக அந்த அன்றைக்கி ஒரு நாள் பரபரப்பு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தினுடைய உண்மை நிலவரம் என்ன சொல்லப்படலை. இன்றைக்கு வரைக்கும் அந்த புல்வாமாவுடைய மேட்டர் நிசையில் சொல்லப்படவே இல்லை. புல்வாமாங்கிற விஷயத்தில் யார் காரணம்? இவ்வளோ பெரிய ஒரு வல்ல உலகத்தின் வல்லரசாக போகிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில், உலகத்தில் ரெண்டாவது பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு தைரியமாக ஒத்த மனுஷன் வந்துக்கிட்டு 350 கிலோ வெடிமருந்தோடு வந்து இராணுவத்தினரை 40 பேரை காலி பண்ணியிருக்கிறான். ஒரு தேசத்துக்கு சவால் விட்டுருக்கிறான். அவன் சிங்கிளாக சவால் விட்டுருக்க முடியாது. அதுக்கு பேக்ரவுண்டில் உள்ள சக்தியில் அழிக்காவிட்டால் நாளைக்கும் இதுபோல் நடக்கும். இராணுவத்தினருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எவ்வளோ சீரியஸாக அதை எடுக்கணும்? இன்றைய தேதி வரைக்கும் அதற்கு என்ன செய்யப்படலை? பதில் சொல்லப்படலை. இதுதான் புல்வாமாங்கிற விஷயம். இது நடந்துகிட்டு இருக்கும் என்ன செய்கிறாரு நம்ம பிரதமர்? டிஸ்கவரி சேனலில் என்ன செஞ்சாங்கன்னா, அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க காட்டில் வச்சுக்கிட்டு, ஒரு நாள் இருக்க வச்சு ரஜினிகாந்த் கூட கூப்பிட்டு எடுத்தாங்கல்ல, எடுத்து அவர் உடம்பு சில முடியான்ட்டார். அவர் மேன் வித் ரைட் அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி ஷூட்டிங்கில் இருக்கிற அந்த நேரத்தில் பாருங்கள், புல்வாமா நடக்கும்போது கேன்சல் பண்ணி கூட வரல. ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு சவகாசமாக வர்றாருன்னு நடத்தோம். இது ஒரு அதிர்ச்சி கூட ஒரு தரவில்லை. ஆனால் நிகழ்ச்சி வெளியிட்டது பின்னாடி, இந்த ஷூட்டிங் நடந்து அந்த தேதியில் தான், புல்வாமா நடக்கிற அந்த தேதியில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுகிறது. வழக்கம் போல் மோகனசாமியார் இருந்துருவார், பதில் சொல்லாமல் இருந்துருவார். அதான் அவருடைய ஒரே ஒரு தந்திரமான வழிமுறை என்னென்னு கேட்டால் வாயை மூடிக்கிறார், எதுக்குமே பேச மாட்டார். அப்படி செய்யும் என்ன செய்வாங்க? பதில் சொன்னால் தானே கேள்வி கேட்டு மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா உனக்கு கண்டுக்கிற மாட்டேன், உலகிட்டு நீ பாட்டு கத்திக்கிட்டு கிடையாது, நாய் உலகின்னு நினச்சிட்டு போயிடுவார். எல்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் இருக்காது. அப்போ இப்படியான ஒரு விஷயம் வந்து, அதாவது புல்வாமாங்கிற விளங்கிக்கிறங்க இந்த விஷயத்தை வழி விட்டாங்க. சரி, அப்போ இந்த விஷயத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த புல்வாமா நடக்குதுல்ல, அது நடந்த உடனே இவன் தேசபக்தி பேச போடுறாலே, யாரும் அர்ணாப்பு வச்சுக்கிட்டு ஆன்டி இந்தியா நம்ம கத்துறது, நாய் மாதிரி குறைக்கிறது, யாரையும் பேச விடுறது இல்லை, கெட் அவுட்னு எல்லாத்தையும் விரட்டுறது. அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது வந்து ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பு, சந்தோஷமான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இதை வச்சு வந்து என்ன செய்யலாமா, அதை இன்னும் மோடி ஜெயிப்பதற்கு, மோடி இதில் வந்து இராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு தேசமே கவலையில் இருக்குதுங்க. அந்த தேதியில் அது நடந்திருக்கிற அந்த தேதியில் அவர் பரிமாறுறாரு, என்ன செய்கிறாரு, இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சம்பவம், இது இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், பெரிய ஒரு முதலீடு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல், இந்த புல்வாமா தாக்கல் நடந்த 20வது நிமிடத்திலேயே நாங்கள் மட்டும்தான் கவர் பண்ணோங்கிறார். அந்த உரையாடலில் எப்படி 20 நிமிடம் அங்கே போனாவன்? திடீர்னு தாக்கல் நடக்கிறது, தாக்கல் நடந்த விஷயம் பல மணி நேரங்களுக்கு பிறகு தான் அரசாங்கமே வெளியே விடுகிறது. அதுக்கு யாருமே அங்கே யாரும் போக இல்லை, யாரும் அப்படி போகவும் முடியாது. இந்த அர்ணாப்பு உரையாடலில் தாக்குதல் நடந்த 20வது நிமிடத்தில் நாங்கள் கவர் பண்ணி நாங்கள் தான் உலகம் முதல்ல உலகத்துக்கு சொன்னோங்கிறார். அப்போ இந்த தாக்குதல் நடக்கும் என்பது முன்னாடி தெரிஞ்சிருக்குது. அதில் வழங்கிறது புல்வாமாங்கிறது வந்து நடந்த செய்தியை புலனாய்வு செஞ்சு இவர் சொல்லவில்லை. அது நடந்து 20வது நிமிடத்தில் நான் கவர் பண்ணேன் பெருமையாக சொல்கிறார் அந்த ஆள்கிட்ட. இதை டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த பேரம் பேசுகிற அந்த உரையாடலில் வரும்பொழுது 20 நிமிடத்தில் நாங்கள் அதை டிவியில் எங்களுடைய ரிப்பப்ளிக் டிவியில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு மீனிங் என்ன? 20 நிமிஷத்தில் நீ எப்படி ஆள் அனுப்பியிருப்பேன்? 20 நிமிஷத்தில் போகிறது, நீ ஜம்முவில் இருந்தால் கூட 20 நிமிஷத்தில் போக முடியாத, நீ உட்காந்து டெல்லியிலேருந்து எப்படி 20 நிமிஷத்தில் நீ உன்னுடைய செய்தியாளர்கள் பெரிய நகரங்களாக தானே இருப்பாங்க. சரி, அப்படி இருந்தாலும் 20 நிமிஷத்தில் இப்படி நீ போய் சேர முடியும். அப்போ வந்து 20 நிமிடத்தில் கவர் பண்ணோம் என்று என்ன செய்கிறாரு அவர், அதை வந்து சொல்கிறார். இது வந்து அது ஒன்று. அது போக இது ஒரு நல்ல இதை பூஸ்ட் ஆக்கணும் அதை பேசுகிறாரு. இந்த சம்பவத்தை வச்சு நல்லா பூஸ்ட் பண்ணணும், இது எலெக்ஷனில் வந்து என்ன செய்யணும், சந்தோஷம் நடந்துருச்சா, இதை வச்சுக்கிட்டு நம்ம பாகிஸ்தானை கிளினு கிழிச்சு காங்கிரஸ் கிழிச்சு மோடி தான் ஹீரோண்டாக்குறதுக்கு இந்த கொடிகளுக்கு பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போனோம் என்று சொன்னால், அந்த தேர்தலில் ஏப்ரல் நடக்கிற தேர்தலில் வந்து ஓட்டாக குவியும். அதனால மிஷின்லேயும் ஜெயித்தாங்க. மிஷினில் ஜெயிக்கிறத விட கூட ஜெயித்தது காரணம் என்னென்னு கேட்டால், இதுவும் இது மாதிரியான ஒரு காரணம். அப்போ தான் பெரிய ஹீரோ மாதிரி பாகிஸ்தானில் போய் தாக்குதல் பின்னாடி நடத்துறாருல பாலா கூட, அது ஃப்ரெண்டாக சொல்கிறான். புல்வாமா மட்டும் வச்சுக்கிடுவோம். அந்த புல்வாமா இப்போ கேள்வி என்னென்னு கேட்டால், புல்வாமா நடந்த உடனே அதை பற்றி நீ ஒருத்தனை பேசுகிற, என்னென்னு பேசுகிற, இது நல்ல ஒரு விஷயம், இதை நல்லா வச்சு நான் பூஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை வச்சு நம்ம வந்து நல்லா என்ன செய்யணும், ஒரு ஆதாயம் அடையணும், பெரியவர் சந்தோஷம் பெரியவர்னு சொல்லி மறுபடியும் தான் சொல்கிறார். பெரியவர்னு வேறு யார்? பெரியவர் வந்து சந்தோஷம் அடையணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த உரையாடலுக்குள்ளே வருகிறது. அப்போ என்ன இப்போ சந்தேகம் வருதுன்னு கேட்டால், இந்த புல்வாமா விஷயத்தில் அரசாங்கமே ஒன்று கண்டுபிடிக்க முடிச்சுக்கிட்டு தெரிகிறான், சொல்ல மாட்டேங்கிறான் உண்மையை. இந்த ஆளுக்கு புல்வாமா நடக்க போகுதுங்கிற முன்னாடி தெரிஞ்சு ரெடியாக இருந்து நடந்தவனை கவர் பண்ணுறாரு. அண்ணன் ரெடியாக இருக்கேன்னா யார் அந்த புல்வாமாவுக்கு சூத்திரதாரி யார்? அந்த புல்வாமா சூத்திரதாரி நடக்கப்போகுது என்கிற ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இவரை எந்த இடத்துல வச்சு விசாரிக்க வேண்டும்? நீ விசாரணை கம்பெனியா இல்லையா? அப்போ இதை விசாரித்து எப்படி உனக்கு 20 நிமிஷத்தில் எப்படி நீ அங்கே ஆளை அனுப்பினாய் என்று அவர் தான் பெருமையாக சொல்கிறாரு. நம்ம அடுத்த ஆள் சொன்னது அவர் தான் பெருமையாக சொல்கிறார். 20 நிமிடத்தில் நம்ம வந்து கவர் பண்ணினோம். அப்போ 20 நிமிடத்தில் நீ கவர் பண்ணுறதா இருந்தால், அப்போ இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே சந்தேகப்பட்டோம்ல, இதுதான் வந்து ஒரு அரசியலுக்காக தான் செஞ்சுருப்பாங்கன்னு ராகுல் காந்திலேருந்து எல்லாருமே கேட்டாங்களே, அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லையே.
அதை உறுதிப்படுத்துகிற விஷயமாக இந்த அர்ணாப்புடைய இந்த உரையாடல் வந்து அமைந்திருக்கிறது. இது வந்து புல்வாமாவும் சொல்லிவிட்டார். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இது நடந்த உடனே அடுத்து ஒன்று சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி இந்திய அரசாங்கம் பதில் கொடுக்குது. இது நடந்தது 14 பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமாவை தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போ தாக்குதல் பண்ணிட்டவுடனே இதுக்கு நாங்கள் பாகிஸ்தானை விடமாட்டோம், சரியான பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்து பிப்ரவரி 26ஆம் தேதி என்ன செய்கிறாங்கன்னா, இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுடைய எல்லையில் போய் அங்கே அமைந்திருக்கிற இராணுவ தளங்கள் இல்லை, இந்த தீவிரவாதி இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய, ஆனால் தீவிரவாதிலாம் கிடையாது, சும்மா கோழிப்பண்ணையில் வந்து போட்டாங்கன்னு அவங்க பணம் போட்டுக்காங்க பாகிஸ்தான்காரங்க காட்டினாங்க, இது தீவிரவாதி முகாமா, கோழிப்பண்ணையில் வச்சுருக்கு குடிசையில் வந்து கொண்டு போட்டு போயிட்டாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் போட்டாங்க. ஆனால் நம்ம என்ன மாதிரி சொல்லி கொண்டோம்னு கேட்டால், அது வந்து தீவிரவாதி முகாமையெல்லாம் இந்திய விமானங்கள் அவன் எல்லைக்குள்ள நுழைந்து அடித்து தகர்த்து விட்டோம்னு சொல்லி 26ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது. ஆனால் 23ஆம் தேதி இவர் அவருக்கு இவர் பேசுகிறார், நடக்கிற 26 பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு தான் அந்த அது பாலாக்கோடுங்கிற இடம் பாகிஸ்தானில் உள்ள இடம், அதன் மீது இந்திய அரசாங்கம் தாக்கல் நடத்துது. பாலாக்கோடில் நடக்கிறது 26ஆம் தேதி, 3 நாளைக்கு முன்னாடி இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு இதுக்கு வந்து நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகிறது, நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைய இந்த பாலாக்கோடுன்னு சொல்லலை, அவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகிறது, இதை வந்து என்ன செய்கிறது அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தாக்குதல் நடத்த இருக்கிறார்கள் அப்படின்னு இவரை பதிகிறார். அப்போ அவர் கேட்குறாரு, யார் அந்த எதிர்பார்ட்டி அந்த டிஆர்பி கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அது என்ன தாவூத் இப்ராஹிமா அந்த தாக்குதல்னா, தாவூத் இப்ராஹிம் அந்த லஷ்கர் தைபா அந்த மாதிரி தான் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க, ஒருவேளை தாவூத் இப்ராஹிமை போய் எதுவும் செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நோ, இல்லை, தாவூத் இப்ராஹிம் இல்லை, ஒரு தேசம்தான் டார்கெட்டு பாகிஸ்தானுக்கு உள்ளுக்கு அடிக்க போகிறோம்னு அர்த்தம் அதுக்கு, அப்போ அந்த மாதிரி உள்ளே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அவர்கிட்ட பரிமாறுறாரு, யார்கிட்ட இந்த செய்தியை வந்து அந்த டிஆர்பி பேரம் பேசுகிறவர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, அர்ணாப்பு வந்து மெசேஜை அனுப்புகிறார். அனுப்பின உடனே அப்போ என்ன ஆகுதுன்னா, சொன்ன பிறகு 26ஆம் தேதி நடந்துருச்சு. நடந்த உடனே அவர் திருப்பி கேட்குறாரு, இதைத்தான் நீங்கள் சொன்னீங்களோ, எது இந்த நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் 23ஆம் தேதி சொன்னீங்களே ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி, இந்த நடந்துருச்சு இப்போ சர்ஜிக்கல் அட்டாக்கு நடந்துருச்சே, இதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், இதுவும் தான், இதுக்கு மேலேயும் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இதைத்தான் சொன்னேன்னு ஒத்துக்கிறார். இது எப்படி சொன்னேன், 26ஆம் தேதி நடக்கிற ஒரு விஷயத்தை 23ஆம் தேதி ஒருவன் இந்த நாட்டில் சொல்ல முடியுது என்றால், அதுவும் இராணுவத்துறை நடவடிக்கை வந்து உலகத்துக்கு சொல்லலாமா, இராணுவத்தில் என்ன செய்வாங்கன்னா தாக்குதல் நடத்துறதா இருந்தால் சொல்லாமல் அமைதி மாதிரி பேசி டக்குன்னு போய் தாக்கிட்டு வந்துடுவாங்க. இதுதான் இராணுவத்துக்கே உள்ள முக்கியமான ஒரு ஒரு தந்திரம், இது தான் எந்த நாட்டு இராணுவமாக இருந்தாலும் இராணுவ விஷயங்கள் வந்து வெளியே கசியாது, அந்த கடைசி இறுதி முடிவு எடுக்கக்கூடிய உயர்பீடத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவன் தெரியும், ரெடியாக இருக்கணும், நம்ம வந்து எங்கே போகிறோம், பர்மாவோட கொண்டு போட போகிறோம்னு சொல்லி வைக்கணும், அவன் பர்மான்னு நினச்சிக்கிட்டே இருப்பான், திடீர்னு கிட்ட திருப்புங்கணும், இல்லை அவன் மூலமாக கசிஞ்சிடும்ல, அதனால் எப்படி சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்கன்னு கேட்டால், அது பிரதமர் அந்த உள்துறை இராணுவத்துறை மந்திரி அதுவும் யார் பொறுப்பு அவங்க இருப்பாங்க, தளபதிக்கு என்ன செய்வாங்க கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க, அவர் வந்து வேறு மாதிரி சொல்லுவார், யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு தேசத்தின் மீது தான் தாக்கல் நடத்த போகிற ஒரு விஷயம் வந்து அதைத்தான் சொன்னேன்னு வேறு ஒத்துக்கிறார், ஒன்று நடக்க போகுது, மகிழ்ச்சியான விஷயம் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் வந்து அந்த உரையாடலில் அவர் சொல்கிறார். அப்போ 26 நடக்க போகிற விஷயம், இராணுவம் எடுக்கிற ஒரு நடவடிக்கை வந்து இராணுவத்துக்கு வெளியே உள்ள ஒரு பத்திரிகைக்காரனுக்கு சொல்ல முடியுதுன்னா, அப்படிப்பட்ட ஒருத்தன் பாகிஸ்தான் சொல்ல மாட்டானா, அப்படியான ஒருத்தனும் அங்கே இருக்கிறான் என்று சொன்னார். ஒரு பத்திரிகைக்காரனுக்கு இராணுவ நடவடிக்கையை வந்து ஸ்மெல் பண்ணி எடுக்க முடியும் என்று சொன்னால் தேசத்தின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, நாளைக்கு எந்த விஷயம் என்றாலும் நம்ம எடுக்க முடியும் அவனுக்கு முதல் போய் சேர்ந்துருமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். மேலும் நடக்க போகணும்னு சொன்னார் பாருங்க, அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, விமானத்தை மறுபடியும் விமான தாக்குதலுக்கு அனுப்புகிறாங்க, அவள் சுட்டு ஆளை பிடிச்சிட்டு அந்த ஒரு ஆளை பிடிச்சாங்களா, அரவிந்தன் ஒரு ஆளை சுட்டு பிடிச்சி கீழே இறக்கி நினைஞ்சாங்க, கொஞ்ச நாள் வச்சிருந்து விடுதலை செஞ்சிட்டாங்க பாகிஸ்தானில். மூர்னு சொன்ன மேலும் நடக்கின்றார்கள் அர்ணாப்பு, அதான் மேலும் நடந்திருக்கு, இது மாத்திரம் இல்லை இன்னும் இருக்குங்கிறார். அப்போ இன்னும் இருக்குங்கிற விரும்பி தெரியும், அதையும் சொல்கிறாரு, இன்னும் இருக்குன்னு சொல்கிறாரு, இன்னும் இருக்குன்னு சொன்ன மாதிரி நடக்கிறது. அதில் அவன் வந்து சுட்டுப்பிட்டான், அதனால் நடக்கலை. நீங்கள் தாக்குதல் பண்ணும்போது அவன் சுட்டு பிடிச்சி ஆளை நினைஞ்சிட்டான், அது இப்போ விமானம் கீழே விழுந்தோன்னு இவர் காயத்தோடு ஆளை கைப்பற்றி சிகிச்சையெல்லாம் பண்ணி கடைசியில் இந்தியாவுக்கு நல்லிணக்கத்தை கருதி நாங்கள் வந்து அவரை இந்தியாவில் ஒப்படைக்கிறோன்னு சொல்லி அரவிந்தண்டு ஒரு தமிழ் நாட்டை சேர்ந்தால் தான் நினைக்கிறேன், அவர் இராணுவ அதிகாரி ஃப்ளை பைலட் அவர் விட்டாங்க. இப்போ என்னென்னு கேட்டால், இது அதில் வருது, இது வருது, பாலாக்கோடு தாக்குதலை பற்றியும் முன்கூட்டி அவர் சொல்கிறார், பூடகமாக சொல்கிறார், தெளிவாக பாலாக்கோடுங்கிற இடத்துல நடக்க போகணும்னு சொல்லலை, பாகிஸ்தான் மீது பெரிய அடி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற நடக்க இருக்கிறது, மகிழ்ச்சியான ஒரு செய்தி நடக்க இருக்கிறது அப்படிங்கிறாரு. நடந்து முடிஞ்சவொடனே இதுவான்னு கேட்குமா, இதுவும் தான் இன்னும் இருக்குது என்று ஒத்துக்கொள்ளவும் செய்கிறார். அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம், இது என்ன செய்யணும், இந்திய அரசாங்கம் சீரியஸான விஷயம், இது ஊகமாக சொன்னாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறார் அவர், இதெல்லாம் ஊகமாக பத்திரிகையாரம் சொல்ல மாட்டானா, நம்மளை தாக்கினா திருப்பி நம்ம தாக்க மாட்டோமா அப்படிங்கிற பேச்சு இல்லை. இது இவருடைய டோட்டல் விஷயம் எடுத்து வச்சு நம்ம அலசி ஆராயணும், புல்வாமாவுடைய சம்பவத்தை பூரா நம்ம பார்க்க வேண்டும். இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து
இது வந்து இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் உள்ளதுங்கிறார். அது போக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வேறு வேறு விஷயங்கள்லாம் அது வருது. அதாவது 6 வருஷம் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களேன், மோடியை கிண்டல் பண்ணுறலாம் சொல்கிறாரு, இவன் பாட்டு குஜராத்தில் உளறான் நம்ம கூட சமாளிக்க வேண்டியிருக்குன்னா பேசுகிறார். யாரு இந்த உரையாடலில் வருகிறது, இவன் பாட்டு குஜராத்தில் இருந்து உளறான் நம்ம வந்து சமாளிக்க வேண்டியிருக்குங்கிறதெல்லாம் வருதுங்கிறாங்க மோடியை. அதெல்லாம் வந்து நாரிக்கிட்டு கிடக்குன்னு வைங்களேன், 6 வருஷத்தில் என்ன வேணாலும் பேசியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் நமக்கு தேவையானது மட்டும் எடுத்து கேட்குறாங்க. அதனுடைய ஆங்கிலத்தினுடைய அந்த மூளை எனக்கு கிடைச்சின்னா நான் நிறைய கண்டுபிடிப்பேன், கிடைக்கல. இதெல்லாம் வந்து அதை தெரிந்தவர்கள் ஊடகத்தில் சொன்னாங்க இல்லையா, அதுலேருந்து நான் சொல்கிறது தான். இந்த என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தை நான் பார்த்து கண்டுபிடிக்கல, இது எல்லாமே ஊடகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஆங்கிலம் அறிந்தவர்கள் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தவர்கள் இப்படி எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னார்கள், அதுலேருந்து எடுக்கிறோம். ஒரிஜினல் ஸ்கிரிப்டை நமக்கு அது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் 1000 பக்கத்தையும் உட்காந்து தேடி நமக்கு ஆங்கிலம் தெரியாது தெரிஞ்சவரை வைத்து நம்ம தேடணும் என்று சொன்னால் இதில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மேலோட்டமாக அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்படி வந்து அது மாதிரி வருது. அடிக்கிறது உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, ஏஎஸ் பார்த்துக்குருவாரு, ஏஎஸ்னா அமித்ஷா, அமித்ஷாவுக்கு தான் ஏஎஸ்மாங்க, ஏஎஸ் பார்த்துக்குருவாரு, அவர்கிட்ட சொல்லிடுறேன், ஏஎஸ் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருப்பார், இப்படி என்ன வாசங்கள்லாம் வருது. அதே மாதிரி வந்து காஷ்மீரில் வந்து 370வது சட்டம் இருக்கல, அது தனி அந்தஸ்து உள்ளது, அதை ரத்து பண்ணாங்க. அதை ரத்து பண்ணுறது பிஜேபியுடைய ஒரு கொள்கை, தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சட்டம் எப்போ வரப்போகுது எப்போ கொண்டு யாருக்கும் தெரியாது. இவர் அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடியே தாக்கல் செய்ய போகிறாங்கிறார், தாக்கல் செய்ய போகிறாங்கிற அமித்ஷா கூட தான் தெரியும், மோடிக்கு தெரியும், அமைச்சரவை சாகலுக்கு தெரியாது. அதனால் யார் பதில் சொல்ல முடியலை அதுக்கு. அந்த மாதிரியான ஒரு ரகசியமாக வச்சுருந்த ஒரு விஷயம் இவரால் சொல்லப்போ அந்த உரையாடல் அதெல்லாம் போட்டு உடைக்கிறார். வரப்போது 300 சட்டம் நீக்க போகிறோம், காஷ்மீருடைய அந்தஸ்தை பறிக்க போகிறோன்றதுலாம் இவரே பிரதமர் மாதிரி லெவலில் பரப்புறார். அப்படின்னா இதில் நிறைய வந்து தேசத்தை ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய தேசம் எங்கே போகுமோ, என்ன வேணாலும் செய்வாங்க, இப்படிப்பட்டவங்க இருந்தால் தேசத்தை என்ன எங்கே யார்ட்டையும் காட்டி கொடுத்துட்டு போயிருவாங்களே எங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இது இருக்குது. இதுதான் அந்த புல்வாமாங்கிறது வாழக்கூடிய என்பதும் அது பற்றி உரையாடலும். இன்னும் வேறு நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அதுவும் வந்து தேவையற்ற விஷயங்கள். ஆனால் வந்து நிறைய இருக்கு, தேடி பார்த்தா நிறைய கிடை வண்டியாக கிடைக்கும். அப்போ இதுதான் ஒரு விஷயம். இப்போ எது இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மத்திய அரசாங்கம் மௌனம் காக்குது. எப்படிப்பட்ட எப்படா நீ சொன்ன தூக்கால ஆளை அரெஸ்ட் பண்ணு, விசாரணை பண்ணு, தேசத்தின் பக்தி போச்சுறீங்க, தேசபக்தின்னு சொல்லி பேனா வாங்கி கொடுத்தோம், பென்சில் வாங்கி கொடுத்தவனையெல்லாம் பிடிச்சி கைது பண்ணுறீங்க. தீவிரவாதின்னு சொல்லக்கூடியவனுடைய வீடியோ எதாவது ஷேர் பண்ணிட்டா போதும், லைக் பண்ணிட்டா போதும், அவனை பிடிச்சி வந்து மொத்த மொத்தம் மொத்தி என்ன செய்கிறீங்க, அவனை வந்து என்ஐஏ பிடிச்சி வச்சு அவனை கேஸ்லாம் சேர்க்குறீங்க. அற்பத்தில் அற்பமான ஒருத்தனை பார்த்து சலான் சொல்லியிருப்போம், நீ சலான் சொன்னியா, அவனையும் சேர்த்து தச்சுங்கிறீங்க. அப்போ எது எதுக்கெல்லாம் தேச பாதுகாப்புன்னு சொல்லி வளைச்சி வளைச்சி நீங்கள் ஒரு அநியாயம் பண்ணுறீங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், தேசத்தின் பாதுகாப்பு சம்மந்த விஷயத்தில் சமரசம் பண்ணால் நாட்டு மக்கள் அத்தனைக்கு அழிவாக போயிருமே. இப்போ நாட்டுக்கு உள்ளதை அவன் அவனுக்கு காட்டி கொடுத்தா அவன் சுதாரிச்சிக்கிருவானே, அவனுக்கு இங்கே உள்ளதை காட்டி கொடுத்தா நம்மளை அழிச்சிட்டு போயிடுவானே, அவள் தேசத்துக்கு எதிரிகள்கிட்ட ஒரு காட்டி கொடுக்குற அளவுக்கும் இது போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து நம்ம பதிவு செய்கிறோம். ஆனால் மராட்டி அரசாங்கம் நினைஞ்சிட்டாங்கன்ற இவங்க விசாரிக்கிற மாதிரி இல்லை, இதுக்கு வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்போம், அமித்ஷாட்ட கேட்க போகிறோங்கிறான். மராட்டி அரசாங்கம் வந்து இப்படி இருந்திருக்கு, இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள், இது எப்படி இவருக்கு தெரிந்தது என்று விசாரிங்க என்று சொல்லி அதை சிவசேனா வந்து நினைச்சிருக்கிறாங்க. மராட்டிய உள்துறை அமைச்சர்கிட்ட வந்து மராட்டி அரசு வந்து மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட வந்து நாங்கள் இதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அர்ணாப்புடைய விஷயம். அதனால் வந்து இது ரொம்ப டேஞ்சராக நாடு போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இராணுவ வீரர்கள் இறந்ததில் வந்த சந்தேகங்கள்லாம் உறுதியாகுது. இராணுவ வீரர்கள் இறந்தாங்க இல்லையா, அது வந்து இறந்துருக்க சான்ஸே கிடையாது. யுத்தத்தில் போய் இறந்தால் அது பரவாயில்ல, வீரம் வரணும்னு போயிடலாம். கோழைத்தனமாக வந்து தாக்கியிருக்கிறாங்க, அது வாசலில் திறந்து போட்டிருக்கிறீங்கன்னா அப்படி இராணுவ வீரர்களை யார் வந்து பகடைக்கை ஆக்குனது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் தேசம் பதில் சொல்லலையே எங்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், அதை மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் இதுக்கு முட்டு கொடுத்து என்ன செய்வாங்க, இன்னமும் 2 ரூபாய்க்கு பதிவு போடக்கூடிய சங்கிகள் வந்து இதையும் வந்து அதுக்கு ஏதாவது முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை விட்டுருங்க, நாடு ஆபத்தாக போயிட்டுருக்கு.